கடன் என்ற ஒரு விஷயம் பலருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதியை இழக்கச் செய்கிறது, பலவிதமான பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அதிகப்படியான கடன் தொல்லையிலிருந்து மீள அற்புதமான எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். இந்த இலங்கை வேந்தன் இராவணனை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கோம். எப்பேற்பட்ட ஆளுமை வாய்ந்தவன். அவனின் துன்பத்திற்கே எடுத்துக்காட்டாக கடன்பட்டவர்களின் நிலையை கூறினார்கள் என்றால், இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடன் எப்பேற்பட்டவர்களையும் கலங்க செய்துவிடும். கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைக்கும் எண்ணத்தை நாம் முதலில் கைவிட வேண்டும். வரவில் சேமித்து வைத்து செலவுகள் ஏற்படும் போது அதை சேமிப்பிலிருந்து எடுத்து செலவு செய்து வாழும் பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். கடன் வாங்கி நம் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற நினைப்பே நமக்கு வரக்கூடாது. இதையும் மீறி நாம் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி வாங்கிய கடன் சிலரால் எந்த சூழலிலும் திருப்பித் தர முடியாமல் தவிப்பார்கள். ஏன் அதை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானமே வந்தாலும் ஒரு சிலரிலும் வாங்கிய கடன் மட்டும் நம்மால் திருப்பி கொடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையால் தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால தான் கடன் வாங்கும்போது கூட நேரம் காலம் பார்த்து வாங்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்காங்க. நாம் அப்படி வாங்கிவிட்டோம், ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரிடம் வாங்கிய கடனை என்னால் திருப்பி அடைக்கவே முடியவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த கருமிளகு பரிகார முறையை முயற்சித்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டிய கால நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இதை செய்து முடித்து விட வேண்டும். முதலில் இந்த பரிகாரம் செய்வதற்கு நன்கு குளித்து முடித்த பின்பு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். பின்பு ஒரு சிகப்பு துணியை எடுத்து அதில் 10 கருமிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் கொட்டைப்பாக்கும் கொஞ்சம் சில்லறை காசுகளையும் ஒன்றாக சேர்த்து இந்த மூன்றையும் ஒன்றாக சிகப்பு துணியில் வைத்து ஒரு முடிச்சாக போட்டுக்கொள்ளுங்கள். இந்த முடிச்சை இந்த பானையோ அல்லது குடுவையோ ஏதாவது ஒன்றில் இந்த முடிச்சை போட்டுவிடுங்கள். நீங்கள் யாரிடம் வாங்கிய கடன் அடையவில்லையோ அந்த நபரின் பெயரை மனதில் நினைத்து கொண்டு அதை ஒரு காகிதத்தில் எழுதி, இவரிடம் வாங்கிய கடன் விரைவில் அடைய வேண்டும் என்று எழுதி இந்த குடுவையிலோ அல்லது பானையிலோ போட்டுவிடுங்கள். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த கடனை அடைக்கும் முயற்சியை நீங்கள் இப்போ தொடங்குங்க. இந்த குடுவையை பூஜை அறையில் வச்சாலும் சரி, அல்லது நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் வைத்தாலும் சரி, ஆனால் யாரும் கைப்படாத இடமாக பார்த்து வச்சுருங்க. பரிகாரத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா உட்காந்துட்டுருந்தா கடனை அடைத்து விட முடியாது என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சி கட்டாயம் பலனளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த பரிகாரம் தரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தினந்தோறும் தீபம் ஏற்றும்போது இந்த கடனை அடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டே வாருங்கள். விரைவில் உங்கள் கடன் அடைந்துவிடும். இங்கே நம்ம பல விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வரக்கூடிய தடைகளால் தான் நாம் முன்னேற முடியாமல் நம் நினைத்த காரியத்தை முடிக்க முடியாமல் தடுமாறிட்டிருக்கோம். ஆகவே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைஞ்சிட்டாலே போதும், நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டுமல்ல அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வென்று நாம் வெற்றியை காணலாம். அப்படிப்பட்ட எடுக்கக்கூடிய அற்புதமான முயற்சிகளில் எந்த தடையும் வராமல் நினைத்த காரியம் நிறைவேற இது போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். கடன் அடைந்த பிறகு இந்த நாணயத்தை, நீங்கள் வைத்திருந்த இந்த முடிச்சுக்குள் இருந்த நாணயங்களை கோவிலுக்கு தர்ம காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கொட்டைப்பாக்கியும் கருமிளகையும் ஓடும் நீர்நிலையில் விட்டுவிடுங்கள். இல்லையெனில் யாரும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பரிகாரம் நிச்சயமும் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த முயற்சியில் வெற்றி கிடைத்தால் நிச்சயமாக அனைவருக்குமே சந்தோஷம்தான். இங்கு நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனை மட்டுமல்ல, தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான தடங்கல்கள் எதுவாக இருந்தாலுமே, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள் இதன் மூலமாக தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்றதே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எனவே மனதார இறைவனை வேண்டி இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அதற்குண்டான தடைகள் விலகி ஆன வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே நம்பலாம்.
எப்பொழுதும் நல்லதே நினைங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே கொண்ட ஆட்களுடன் பழகுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கே.